எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் 50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு புதன்கிழமை 8ஆம் தேதி டிசம்பர் மாதம், மார்கழி மாதம் வரத்துக்கு இன்னொரு ஒரு வாரம் இருக்குது. ஏன்னா மார்கழி ரொம்ப சிறப்பான மாதம், நான் பிறந்த மாதம், அதனால் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா முன்னெல்லாம் மார்கழியெல்லாம் சரியில்லை, எல்லா மாதமும் நல்ல மாதம்தான். அதனால் அது இந்த ஒரு மார்கழியும் சிறப்பாக கொண்டாட வேண்டிய ஒரு மாதம் தான். இப்போ பள்ளிக்கூடத்துலலாம் திடீர்னு ப்ரேயர் சாங்லாம் பாட வேணாம், நம்ம குழந்தைகள்லாம் ஒன்றா அந்த அசம்பிளி ஹாலுக்கு வந்தால் கொரோனா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஏதோ கேள்விப்பட்டேன். அது எனக்கு புரியவே இல்லை. டாஸ்மார்க்கில் கூட்டமாக நிற்கிறாங்க, அப்போ கொரோனா வரமாட்டேங்குது. சினிமா தியேட்டரில் அப்படியே பக்கத்து பக்கத்து சீட்டில் உட்காந்து கை தட்டுறாங்க, இப்படி திரும்புகிறாங்க, அப்படி திரும்புகிறாங்க, அப்போ கொரோனா வரமாட்டேங்குது. பீச்சில் கூட்டமாக நிற்கிறாங்க, எல்லாத்துலேயும் கூட்டமாக நிற்கிறாங்க. இந்த கோவிலுக்கு போனால் மட்டும் தடார்னு கொரோனா வந்துருமோ தோணுது. அதே சமயம் பள்ளிக்கூடத்தில், அதாவது காலங்கார்த்தால் எழுந்து பள்ளிக்கூடம் போன உடனே ஒரு ப்ரேயர் சாங், அந்த ப்ரேயர் சாங்கை பாடும்பொழுது எல்லாம் இப்போ கிறிஸ்டியன் ஸ்கூலில் போய் ஓம் நமோ நாராயணன் சொல்ல போகிறது, அவங்க கிறிஸ்டியனுக்கு உண்டான ப்ரேயர் சாங் தான் பாட போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்குது. ஆனால் அந்த ப்ரேயர் சாங்கே வேண்டாம் அப்படின்னா ஒழுக்கமில்லாத கல்வி எப்படி இருக்கும்? காலங்கார்த்தால் நீ வந்து உனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுமா, ஒரு 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணிவிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? அந்த மெடிடேட் பண்ணும்பொழுது மனசும் மூளையும் சுத்தமாக ரெடியாக இருக்குது அதை நம்ம சேலஞ்சை எதிர்கொள்வதற்கு. தூங்கி வந்துட்டு பல்லு கூட விளக்காத போ அப்படின்னா எப்படி ஜெயிக்க முடியும்? முடியவே முடியாது, வாய்ப்பு இல்லை. அதனால் இது வாய்மொழி வார்த்தையாக வந்த உத்தரவா இல்லை அத்தாரிட்டேட்டிவாக வந்த உத்தரவா எனக்கு தெரியலை. ஆனால் பெற்றோர்கள் குழந்தைகிட்ட பள்ளிக்கூடம் போன உடனே நீ ஒரு 2 நிமிஷம் உன்னுடைய நம்ம சொல்லிக் கொடுத்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லிவிட்டு கிளாஸ் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். நாம் அந்த பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்களை பெற்றோர்கள் கற்றுக் கொடுப்போம், பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுக்கல அப்படின்னு பெற்றோர்கள். ஏன்னா ஒழுக்கமில்லாத கல்வி ஒரு தரமற்ற சமுதாயத்தை உருவாக்கிவிடும். இன்றைக்கே எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்த்தா நமக்கு அது தெரியும். அதனால் அந்த கத்தியை வச்சுக்கின காலேஜுக்கு வருது, ரூட்டு தலை யார் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது, அப்புறம் அந்த பட்டாக்கத்தியை வச்சு கேக் வெட்டுறது, இதெல்லாம் படித்த பசங்க, படித்தேங்கிறதுல படிக்க போகிற இடத்துல பண்ணுற பசங்க. ஏன்னா ஒழுக்கம் இல்லாத ஒரு கல்வி அது சிறப்பாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இதில் வந்து நமக்கு ஐஐடியில் மட்டும் நீ வந்து கடவுள் வாழ்த்துனா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும், அது பண்ணணும் அப்படின்னு சொல்ல தெரியுது. பள்ளிக்கூடத்தில் மட்டும் நீ என்னமே பண்ண வேணாம் அப்படின்னா என்ன டபுள் ஸ்டாண்டர்ட்னு எனக்கு புரியவில்லை. இதெல்லாம் சரியாக மாற்றிக்கிட்டு இருக்க வேண்டும். ஒரு ராஜா, ராஜாவுக்கு 1000 தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு நாட்டை ஆளும்போது அந்த ராஜா அந்த தர்மப்படி ஆள வேண்டும். இல்லை என்றால் தர்மமே கண்டிச்சிடும், இல்லை தண்டிச்சிடும். அதை பற்றி நமக்கு என்ன, அது சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். ஜோக்ஸ் பார்ப்போம். இந்த ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் ஜோக்ஸு, அதாவது பொதிகை மின்னல் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையில் வர ஜோக்ஸு நல்லாயிருக்கு, படிப்போமே. தை மாதம் எனக்கு குழந்தை பிறக்கிற டைம், ஓ தை பிறந்தால் உனக்கு வலி பிறக்கும் அப்படின்றாரு எஸ் மோகன் கோயில்பட்டி எழுந்தது. இந்த காலத்து டிவிக்கும் அந்த காலத்து ரேடியோவுக்கும் என்னங்க வித்தியாசம்? அப்போது பஞ்சாயத்துக்கு ஒரு ரேடியோ இருக்கும், இப்போ ஒவ்வொரு டிவிலேயும் ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. பூஜா ரமேஷ் நல்லா தான் இருக்குது. மிஸ்டு கால் கொடுத்தா கேஸ் சிலிண்டர் வரும், சிலிண்டருக்கு காசு வேணும்னா யாருக்கு நாம் மிஸ்டு கால் கொடுக்கணும்? ஒரு குடும்பத்தலைவி கேட்குறாங்க. எஸ் மோகன் கோவில்பட்டி தான் எதிர்க்காரு. ஆஃபீஸில் யாராவது தூங்கினா உடனே வந்து எங்கிட்ட சொல்ல சொன்னேனே, ஏன்பா சொல்லலை? சாரி சார், நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் அப்படின்றாரு. இது எழுதினது இந்து குமரப்பன். இந்து குமரப்பன் நிறையா ஜோக்ஸ் எழுதுகிறவர் தான். என்னோடய எதிர்காலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கிளி ஜோசியரே. என்னங்க இது, கிளி கூண்டை விட்டு வெளியே மாட்டேங்குது, கம்பியிலேயே மூக்கு இடிக்குது. ஒருவேளை உங்களுக்கு சிறைவாசம் வருமோன்னு சந்தேகமாக இருக்குது தலைவரை. கிளி வெளில வராதே இவர் பலன் சொல்லிட்டார். சிஆர் ஹரிஹரன், கேரளா. டீச்சர், நீங்கள் ஒழுங்காகவே படிக்க மாட்டீங்களா? ஏன்பா, ஏன் இப்படி கேட்குற? நான் 2வதுலேருந்து பாஸ் பண்ணி 3வது போட்டேன், நீங்கள் 2வதுலேயே இருக்கீங்களே. இது எழுதினது ஆழ்வான். இதுதான் குழந்தைங்க அப்படி தான் கேட்கும். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அப்போ வீட்டுக்கு புது சமயக்காரன் வந்திருக்கான்னு சொல்ல
ஏ மூர்த்தி திருவள்ளூர். கொஞ்சம் பழைய வாடையாக இருந்தால் கூட அப்பப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை கோத்து பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த பத்திரிக்கை அந்த பத்திரிக்கைன்னு நமக்கு நகைச்சுவை யார் சொன்னாலும் அதை சிரிக்கக்கூடிய மனோபாவமும் லைட்டாக எடுத்துகிட்டு போகிற விஷயம் இருந்தால் சிறப்பாக இருக்கும். அதே போல் மகா பெரியவர் விஷயம். மகா பெரியவரை பற்றி ஒவ்வொரு முறையும் சொல்லும்பொழுது அது ஒரு புது அனுபவமாகவே இருக்குது. நான் சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி நான் படிக்கிறேன், கேள்விப்படுறேன், அதை நான் சொல்கிறேன். சொல்லும்போதே நமக்கு சில சமயம் நான் தழுக்குது, ஒரு மாதிரியே சின்னதாக புல்லரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா இது வந்து கற்பனையான விஷயம், நடந்த விஷயங்களும் அவர் வாயிலேருந்து வந்த பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளும் தான் அந்த இந்து மதத்துக்கு என்று சொல்லப்படுகின்றது. எல்லா மதத்துக்கும் உண்டான நல்ல விஷயங்களை சொல்வது இதெல்லாம் மகாபெரியருக்கு ஈடு இணை கிடையாது. நடமாடும் தெய்வம் உமாச்சி தாத்தா எத்தனையோ விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இன்றும் அவருடைய அதிஷ்டானத்தில், அவருடைய அந்த காஞ்சிபுரத்தில் போய் அங்கே வேண்டிக்கிட்டால் உடனடியாக அது நடக்கிறது, நடத்தி கொடுக்குறாருங்கிற நம்புறவங்களும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தர்கள் இருக்கிறார்கள். ஒரு தடவை மகா பெரியவர் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டுருக்கார், அங்கே உட்காந்துருக்கார். அப்போது ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வரார். அவர் வந்து உட்காந்துட்டு உடனே பார்த்துருப்பா மகா பெரியவரையே பார்த்துட்ருக்கார். என்ன இப்படி ஒரு ஆறா, இப்படி ஒரு தேஜஸ், இது மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது, என்ன இவ்வளோ இருக்குது. அப்புறம் ஒரு ஆன்மீகவாதி எல்லாம் அப்படி போனோன்னா பெரியவர் வந்து ஏதாவது கேட்கணுமா அப்படிங்கிறார் பெரியவர். ஆமாங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். கேளுங்க அப்படிங்கிறாரு. அந்த மனிதர்களுக்கு வந்து மறுபிறவி உண்டா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா எங்கள் மதத்தில் வந்து மறுபிறவி பற்றி சொல்லவே இல்லை. அந்தந்த பிறவியில் செய்த நல்ல விஷயம் தீமையான விஷயங்களுக்கு ஏற்ப மரணத்துக்கு பிறகு இறைவன் ஒரு தீர்ப்பு தருகிறார், அப்படி தான் இருக்குது. அதனால் எந்த கருத்தும் சொல்லலை. நாங்கள் என்ன பண்ண, அதனால்தான் வந்து உங்களை கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, இந்து மதம் மட்டுமே மறுபிறவியை பற்றி நல்வினை தீவினைக்கு ஏற்ப உண்டு அப்படின்னு சொல்லியிருக்க, உண்மையிலேயே மறுபிறவி உண்டா அப்படின்னு கேட்குறார். கேட்டோன்னே பெரியவர் சிரிச்சுட்டே சொல்கிறார், நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க, இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த குழந்தைகள் ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே போயிட்டு அதை நல்லா சுற்றி பார்த்துட்டு அந்த எவ்வளோ குழந்தை பிறந்தது என்ன அந்த விவரங்கள்லாம் சேகரிச்சுட்டு வாங்களேன், சாயங்காலம் மறுபடியும் பார்ப்போம் பேசுவோம் அப்படிங்கிறாரு. சொல்லிவிட்டு அப்படி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டார். உள்ளே போனால் வந்தவருக்கு ஒன்றுமே புரியல. நாம் மறுபிறவியை பற்றி கேட்டால் இவர் என்னடானா மகப்பேறு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்கிறாரு. சரி, மகா பெரியவர் அவர் சொல்கிறத நம்ம தட்டக்கூடாது, அதுதாங்க. அது ஃபாரினராக இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோட அவர் அந்த இருக்கிற அந்த இதுக்கு போனார். மகப்பேர் மருத்துவமனைக்கு போனார், அதை சுற்றி பார்த்தாரு, அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் பிறந்தது பார்த்தாரு, பார்த்துட்டு வந்துட்டார். அப்புறம் மச்சாங்கெல்லாம் மறுபடியும் வந்தார். பெரியவர்கிட்ட போயிட்டு வந்தீங்களா, ஆஸ்பத்திரி பார்த்துட்டு வந்தீங்களா, குழந்தைங்க பிறந்ததெல்லாம் பற்றி விவரத்தை கேட்டிங்களா அப்படின்னார் பெரியவர். நான் கேட்டேன், பார்த்துட்டு வந்தேன். அங்கே என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறார் மகா பெரியவர். நிறைய குழந்தைகளை பார்த்தேன் அப்படின்னோடனே, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருந்ததா, எப்படி இருந்தது அப்படின்னு மகாபெரியவர் கேட்குறார். அது இல்லை, வித்தியாசமான நிறங்கள், பல விதமான ஜாடையில் இருக்குது, சில குழந்தைகள் உடல் ஊனமற்றதாக பிறக்குது, சில குழந்தை மூச்சு திணறலோடு இருக்குது, ஒன்று ரெண்டு குழந்தைகள் பிறந்த உடனேயே உயிருக்கு போராடி இறந்துருச்சுன்னு சொன்னாங்க, எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. மகா பெரியவர் சொல்கிறார், பிறந்த குழந்தைகள்லையே இத்தனை வித்தியாசம், கருணை கடலான இறைவன் எல்லார் மேலேயும் அதே கருணை தானே இருக்குது அவருக்கு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தையும் அவர் ஏன் ஒவ்வொரு விதமாக படைக்கணும், ஒரே பிறவினா ஒரே மாதிரி தானே படைச்சிடணும், அப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லையே, ஏன் இந்த வேறுபாடு வருது அப்படிங்கிறது தான் இந்து மதம் யோசிச்சுது
இதைத்தான் முற்பிறவியினுடைய பலன். அதாவது இந்த கருத்தில் வந்து ஒரு பெரிய நன்மை இருக்குது. இதில் என்ன நன்மை அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. அதாவது மறுபிறவி கொள்கை என்பது கர்மா தியரி. கர்மா என்பது அது விடவே விடாது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அதை ஆதாரமாக கொண்டது தான் இந்த கர்மா தியரி. நாளைக்கு நீ நல்லா இருக்கணும்னா இன்றைக்கி நீ நல்லது செஞ்சுருக்கணும். உன்னுடைய வம்சம் நல்லா இருக்கணும்னா நீ நல்லது செஞ்சுருக்கணும். இதெல்லாம் தான் அந்த கர்மாவை சொல்லுது இந்த தியரியில். இந்த பிறவியில் நீ ரொம்ப நல்லா சிறப்பாக வாழற அப்படின்னா நீ போன பிறவியில் நல்லது செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். இந்த பிறவியில் நீ நல்லது செய்தால் உன்னுடைய சந்ததி அடுத்த பிறவியில் நீ எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும். இது போற்றத்தக்க ஒரு விஷயம். இது இந்து மதத்தில் தானே சொல்லப்பட்டிருக்கு, நான் சொல்கிறது சரிதானே அப்படிங்கிற மாதிரி அவரை கேட்குறார். அவர் மறுபிறவியை பற்றி இப்படி ஒரு அருமையான விளக்கத்தை கேட்டது நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை, என் சந்தேகம் எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது கர்மாங்கிறது ரீசைக்கிளிங், மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கர்மா என்றைக்கு சரியாக முடிகிறதோ அதற்கு பிறகு பிறவி கிடையாதுங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏழு ஏழு பிறவி அப்படிங்கிறாங்க. ஏழு ஏழுன்னா என்ன, 49 பிறவி. அந்த 49வது பிறவிக்கு அப்புறம் பிறவியே கிடையாது, 0 ஆயிடுது அப்படிங்கிறாங்க. அதாவது 49, 49, 48, 47 இந்த ஹேர்பின் பெண்டு அப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்து 0 வரும் இல்லையா, அந்த மாதிரி 0 வரும். அந்த 0 அப்புறம் பிறவி கிடையாது. அதனால தான் 49O அப்படின்னு வந்தது. 49O யாருக்கும் ஓட்டு கிடையாது, முடிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதனால தான் 49O. அவங்க 50O வச்சிருக்கலாம், 60O வச்சிருக்கலாம், 20O வச்சிருக்கலாம், ஏன் வைக்கல அப்படின்னா எனக்கு சரி 20 ஓவர்னாக்கா அது சரியாக அது மேட்ச் மாதிரி ஆகிடும், அதனால தான் 49 ஓவர் வச்சுருக்காங்க போல இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் என்னன்னா எல்லா இந்து மதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள். உலகம் உருண்டையிலே இருந்தது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுலேருந்து புஷ்பக விமானம் ஒன்று இருக்கிறது, நின்ன இடத்துலேருந்தே அப்படி கிளம்பும் ஹெலிகாப்டர் மாதிரி, அப்படிப்பட்ட பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. அதை இருக்கும் அது மாதிரி ஒரு பொருள் இருந்து அதை சொல்லலை, அப்போது இருந்தது. அப்போ இருந்ததே இப்போ நாம் மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளோதானே ஒழிய. ஆனால் இதை வெள்ளைக்காரன் சொன்னால் நம்ம ஒத்துப்போமே தவிர, பல வெள்ளைக்காரர்கள் நம்ம இந்தியாவினுடைய ஆன்மீகவாதிகள்கிட்டேருந்து பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க, நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னுடைய டாக்டர் அனுராதா சேகருடைய பாட்டுக்கெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருக்கீங்க, ப்ளஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு அவளும் உங்களுக்கே டைரெக்டாக இதை பார்த்துட்டு மெசேஜ் பார்த்துட்டு அவர் தேங்க் பண்ணியிருக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மீண்டும் யாராவது என்கிட்ட காண்டாக்ட் பண்ணோன்னா 9841023545 கூப்பிடுங்க. அதே போல் என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க mylapoorMLA@gmail.com காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். दत्ता गुरु दत्ता गुरु दत्तात्रेय गुरु दत्ता गुरु दत्ता गुरु दत्तात्रेय गुरु साईनाथ दीननाथ ब्रह्म रूप गुरु साईनाथ दीननाथ ब्रह्म रूप गुरु दत्ता गुरु दत्ता गुरु दत्तात्रेय गुरु अलत निरंजन भव भय भंजन दत्तात्रेय गुरु अलत निरंजन भव भय भंजन दत्तात्रेय गुरु दत्तात्रेय गुरु साईनाथ गुरु दत्तात्रेय गुरु साईनाथ गुरु दत्ता गुरु दत्ता गुरु
दत्तात्रेय गुरु। Thank you.